طائفه من اهل الكتاب لو يضلونكم உங்களை வழிகெடுக்க வேதமுடையவர்களில் ஒரு சாரார் விரும்புகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கறா அப்ப இவங்கலாம் விரும்புறாங்க நான் நல்ல வழியில போயிட்டு இருக்கேன் என்னை வழிகெடுக்கிறதுக்காக யார் முயற்சி பண்றாங்க வேதமுடையவர்கள் முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா அவனாதானே நேர ஒருத்தன் போய்கிட்டு இருந்தா கூட அவனை கெடுக்கிறது யார்தான் ஒரு மனுஷன் போய் முயற்சி பண்றான் கெடுக்கிறான் மனுஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது இப்படி எல்லாம் இந்த மாதிரி கருத்துப்பட வசனங்களை எல்லாம் எடுத்து போட்டு சொல்கிறார்கள் அது போக இன்னும் இதை விட தெளிவான வார்த்தைகளை கொண்டு கூட சில வசனங்கள் இருக்கிறது அவங்க வாதம் கரெக்ட் தான் நினைக்கிறத இன்னும் வலிமையா சொல்லக்கூடிய வாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா 18வது சூராவுல அத்தியாயத்துல 29வது வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் குலில் ஹக்கும் ரப்பிக்கும் இந்த ஹக்கு இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடம் இருந்து வந்தது என்று சொல்வீராக விரும்புனவன் ஏத்துக்க விரும்புனவன் நிராகரிச்சுக்க உன்னுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது நீ விரும்பினா இதை நம்பலாம் நீ விரும்பினா நம்பாம இருக்கலாம் நாடினால் நம்பிக்கை கொண்டு துளையட்டும் இல்லைன்னா நிராகரிச்சு துளையட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இன்ன ஆழ்த்ததுனால் இல்லாலி மீன நாரா இந்த அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் சொல்லி அவன் செய்யல அவனுக்கு எல்லா பொறுப்பாளியை அவர் ஆக்குகிறான் இது வந்து 18:29 இருக்கிறது அதே மாதிரி முஸ்லிம்ல 73வது சூறாவில 19வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா இன்ன ஹாதிஹி ததுக்கிரா இது ஒரு அறிவுரை இந்த குரான் இருக்கு பாருங்களேன் இது மனித குலத்திற்கான அறிவுரை அதுக்கடுத்து அல்ல அறிவுரைன்னு பக்கம் செல்வதற்கான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அறிவுரையை வச்சுக்கிட்டோம் விரும்பினவன் அல்லாஹ்வை நோக்கி போறதுக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்துக்க விரும்பாத நாசமா போ உன் விருப்பம்ப்பா எனக்கு என்ன இருக்கு நான் வச்சுட்டேன் வைக்கிறதா நம்ம வேலை அல்ல என்ன சொன்னா இந்த அறுக்கு அறிவுரை இன்னகாதிகி தவிக்கிறான் இதோ இருக்கிறது அறிவுரை விரும்பினா ஏத்துக்க விரும்பி கொள்ளிப்போ அப்படின்னு சொல்லி 73வது சூராவுல 19வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து முத்தசிர்ங்கிற சூரா 74வது சூராவுல 37வது வசனத்தில் சொல்கிறான் லிமன் ஷா மின்கும் அன் யதக்கத்தம அவ் யதஅக்கர் இது ஒரு அறிவுரை உங்களில் யார் முந்தி வர விரும்புகிறாரோ முந்தி வரலாம் பின்தங்க நினைக்கிறோம் பின்தங்கிக் கொள்ளுங்கள் இந்த அருகில் வச்சாச்சு யார் முன்னவர்களே வந்து எடுத்துக்க வரமாட்டேங்கிறாங்க நின்றுக்க அப்படிங்கிறான் வேற வார்த்தையை போட்டு அன் யதக்கத்தம அவ் யதஅக்கர் முன்ன வர முடியாம பொறுப்பாளி என்று இந்த வசனங்கள் சொல்கிறது அல்லாவையிலீங்க அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணவே இல்லை உங்களுக்கு சுதந்திர அறிவை தந்தோட வேலை முடிஞ்சிருச்சு மத்தவன் நீங்க தான் செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்டையும் வைக்கிறார்கள் அதே மாதிரி முத்தசீர்ல 74வது சூராவுல 55வது வசனத்துல சொல்கிறான் இது ஒரு அறிவுரை இந்த குரான் ஒரு அறிவுரை யார் விரும்புகிறாரோ அவர் இதுல இருந்து அறிவுரையை பெற்றுக் கொள்வார் விரும்புறவர் தான் பெற்றுக் கொள்வாரே தவிர விரும்பாத விரும்பி நான் திணிக்க விட மாட்டேன் நம்ம தான் விரும்புறோம் நம்ம தான் இது நல்லதுன்னு சொல்லி விரும்பினா அதை பெற்றுக் கொள்றோம் விருப்பத்துக்கு மாறாக திணிப்பது என்பது கிடையாது தேர்வு செய்கிறான் என்பது இதுல இருந்து விழுகிறது அதே மாதிரி 76வது சூராவுல 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன ஹாதிஹி தத்கிரா இது ஒரு அறிவுரை ஃபமன்ஷா இலா ரப்பிஹி சபீலா யார் விரும்புகிறாரோ அல்லாஹ்வை நோக்கி ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் சொல்லி அதே விஷயத்தை திருப்பி ஒருக்கா 76ல சொல்றான் அதே மாதிரி 78வது சூராவுல 39வது வசனத்திலையும் அல்லாஹ் இதை சொல்லுகிறான் 80வது இதே கருத்தை விரும்பினாவா திரும்பாட்டி போ இஷ்டம்னு சொல்ற கருத்தை வந்து 80:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி 81:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் எதை விளங்குகிறது எதை காட்டுகிறது நீ நான் அறிவுரை தான் சொல்லுவேனே தவிர இந்த அறிவுரையை ஏற்றுத்தான் ஆகணும் என்று உனக்கு ப்ரோக்ராம் நான் பண்ணி வைக்க மாட்டேன் இந்த அறிவுரையை மறுத்துத்தான் ஆகணும் என்று நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன் இந்த அருகன்னு வச்சிருவேன் நீ நான் சிந்திச்சு பார் நல்லதுனா ஏத்துக்க உனக்கு அந்த சாய்ஸ் இருக்கிறது கெட்டதுனா நிராகரிச்சுக்க அப்படின்னு இந்த வசனங்கள்லாம் சொல்லுதா இல்லையா அப்புறம் எங்க விதி இருக்குன்னு கேக்குறாங்க யாருக்கு மேல என்ன விதி எங்க வசனம் இருக்குது அப்புறம் என்ன விதிங்கிறீங்க
அப்படின்னு கேட்கிறான். அது மாத்திரம் கேட்கல, இன்னும் சிலதுல எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, வேற சில, அதாவது அல்லாஹ் வந்து நான் அநியாயம் செய்யறவன் இல்லைன்னு குர்ஆன்ல நிறைய சொல்றான். அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், நான் அநியாயக்காரன் இல்லை. பல இடங்கள் எப்படி சொல்றான் அல்லாஹ், ஒமா இந்த ரெண்டாவது சூராவுல 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஒமா லலமூனா, அவர்கள் நமக்கு அநீதி இழைக்கவில்லை, வலாக்கின் காணும் அம்புசகம் எதிரிமூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தான் அநியாயம் செய்து கொண்டார்கள். இந்த மூசா நபியுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தான், வானத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தான், மண்ணு செல்வா என்ற சிறப்பு உணவை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். அதையெல்லாம் சென்றுவிட்டு என்ன சளிச்சு போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வெள்ளரிக்காய் பூண்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்கறான், அட பாவிகளை நாமளா நீனாத்தான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நீ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதிழைப்பவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி 2:57 சொல்றான். அப்ப இது வேணும்னு கேட்டுதான் வந்தான், வேணான்னு சொல்லி மறுத்துதான் வந்தான். அதன் மூலம் அநியாயத்தை தனக்குத்தானே அவன் தான் செஞ்சுக்கிட்டானே தவிர, நானா போய் இப்படி கேட்கற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற கருத்துப்பட இதுல இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க அவங்க. அவன் கேட்கறான், கத்திரியாக்கள் கேட்கறாங்க மக்கள்கிட்ட, அந்த விதின்னு ஒன்று கிடையாது. அதே மாதிரி என்ன பண்றான், 40வது சூராவுல 31வது வசனத்தை சொல்கிறான், அல்லாஹு யுரீது துல்மன் லில் இபாத், அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு அநீதியை விரும்புறவன் இல்லை. அநியாயம் செய்யறது அல்லாஹ் விரும்பவே மாட்டான். இப்ப விதி இருந்த அநியாயம் எத்தனாவது, அதாவது நான் வந்து திருடு வேண்டி எனக்கு ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு ஏண்டா திருடுன அடிச்ச அநியாயம் தானே, என்னை திருடுற மாதிரி அவனை ஆக்கிவிட்டு ஏண்டா திருடுன கேட்டா அது அநியாயமா இல்லையா? அப்ப நம்மளை வந்து நம்மளை தப்பு செய்யறவன அவனே ஆக்கிவிட்டு, நம்மளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அவனே ஆக்கிவிட்டு, அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பாவம் செய்யக்கூடியவர்களாக அவனே நம்மளை ஆக்கிவிட்டு கேண்ட பாவம் செஞ்சவன் அநியாயம் கேட்கறாங்க. அல்லாஹ் வந்து அநியாயத்தை செய்ய மாட்டான், ஒரு காலத்தில் விரும்ப மாட்டான். அது இது இங்க 40:31 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 43:76 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உலாக்கின் காணுகமும் லாலிமையும், அவங்களும் அநியாயக்காரங்களா இருந்தாங்க, நாம ஒண்ணுமே பண்ணல, அவங்க தான் அநியாயம் பண்ணாங்களே தவிர நாம ஒரு அநியாயமும் பண்ணல அப்படின்னு சொல்லி அநியாயத்தை தண்ணில தன் பக்கம் இருந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான், என் பக்கத்தில் அநியாயம் வராது என்று சொல்கிறான் 43:76. அதே மாதிரி வந்து 40:20 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுல வேற வார்த்தை எல்லாம் சொல்றான், மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, யார் ஒருவர் மறுமைக்கான விளைச்சலை விவசாயம் செய்வதை மறுமைக்கான விளைச்சலை விரும்புகிறாரோ, நசீது லஹூபி ஹர்திஹி, அவருடைய விளைச்சலை அவருக்கு அதிகப்படுத்தி நாம் கொடுப்போம். ஒமன்கான யுரீது ஹர்ச துன்யா, யார் துன்யாவுடைய விளைச்சலை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறாரோ, நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுப்போம். ஒமாலஹுபில் ஆகிறது மின் நசீப், ஆகிறத்தில் அவருக்கு நசீப் இருக்காது அப்படின்னு சொல்லி 42வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் என்ன விளங்குறது, நீ தான் தேர்வு செய்கிறாய், மறுமையின் விளைச்சல் வேண்டும் என்று நீ தேர்வு செய்தால் உனக்கு அதை ஜாஸ்தியா தருவேன், இம்மையுடைய இதுதான் எனக்கு வேணும் என்று நீ தேர்வு செய்தால் உனக்கு அதை ஜாஸ்தியா தருவேன் அப்படின்னு நல்லா சொல்வதில் இருந்து, தேர்வு செய்யறது யாரு, நம்ம தானே தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது, தங்கள் மனோ இச்சை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அப்போ உயிரிதுள்ளதீன எத்தபி உன சஹவாத், தங்கள் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களே அவர்கள், அந்தமியிலோ மயிலன் அழிமா, உங்களை ஒரேடியாக தாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எதிரிகளை பற்றி அன்றைக்கு பதிலோ உகது போறல அல்ல எச்சரிக்கும் என்ன பண்றான், மனோ இச்சையை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உங்களை தாக்கிவிடக்கூடும், கவனமாயிருங்க. அப்ப அவன் மனோ இச்சை பின்பற்றா என்ன அர்த்தம், அவன் தான் ஆசைப்படுறான் அதன்படி நடக்கிறான் அர்த்தமா, திணிக்கிறன்னு அர்த்தமா, மனோ இச்சையை பின்பற்றுதல் என்ற வார்த்தை வந்து அவன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறான், அவனுடைய மனசு எதை விரும்புவது அவன் செய்யறான் அர்த்தமே தவிர அவன் மீது திணிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் கிடையாது. அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இது எங்க இருக்கு, 4:27 இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், 5:6 கேட்கிறான், மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்ப மாட்டான், உங்களுக்கு கஷ்டம் தருவ வேலையே கிடையாது. அப்ப இது கஷ்டமா இல்லையா, எங்களை வந்து ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எங்களை பத்தி நகர்த்தப்பட்ட கஷ்டமா இல்லையா, அப்ப கஷ்டம் தானே தர்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்யறாங்க கேட்கிறாங்க. அது மாதிரி இது மாதிரியான வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதனால என்ன கிடையாது, அதாவது விதின்னு ஒண்ணு கிடையாது, நம்ம தான் செய்யறோம். என்னென்ன வசனம்லாம் வைக்கிறாங்க, 4:97 வைக்கிறாங்க, 6:26 வைக்கிறான்,
ஏழு 23 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ண என்ன பண்ணாங்க? அல்லாஹ் எங்களை பிடிச்சி நீ வெளியேற்றலாமா? நீ தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்ச, நீ பண்ணலாம்னு மரத்தை திருந்தோம், நாங்களா போய் மரத்தை போய் நெருங்கணும் அப்படியே கேட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க? ரப்பனா லலம்னா அம்புசனா யாரெல்லாம் நாங்கள் எங்களுக்கு தானே, நான் நீ ஒன்றும் பண்ணலை, உனக்கு சம்மந்தமே இல்லை, இதை சாப்பிட்டது எங்கள் வேலை தான், நாங்கள் தான் அந்த தப்பு பண்ணிவிட்டோம், நீ மன்னிக்காட்டி எங்களை யார் மன்னிக்கிறது? இப்போ என்ன வழங்குது? நம்ம தான் நீரோடு வழங்குறது இல்லையா? இதில் வந்து அல்லாஹ் வந்து நம்மளை தூண்டி விட்டான் என்றால் தள்ளி விட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? தள்ளி விட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரா? விளையாடுறியா நீ? நீனே பண்ணிவிட்டு நீனே எங்களை வெளியேற்றுவான்னு கேட்பாரா இல்லையா? அப்புறம்